Hello buddies, welcome to my channel. இது என்னோட part 2 video dandruff பத்தி நான் போட்டிருக்கேன். Part 1 நீங்க பார்க்கல அப்படினா லிங்க் வந்து description boxல கொடுத்திருக்கேன். சோ அதை செக் பண்ணிட்டு நீங்க part 2 வந்து பாருங்க. இது நீம் லீஃப் பவுடர் போட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீம் லீஃப் பவுடர் போட்டு வாஷ் பண்ண பிடிக்காதவங்க இல்ல நீம் லீஃப் என்னால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான செகண்ட் தேர்ட் ரெமிடிஸ் தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அது பற்றி நான் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் டேண்ட்ரஃப் எதனால் வருது அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் வந்து ரெமிடிஸ் ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் அந்த ரெமிடிஸ் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஹெல்மெட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ யூஸ் பண்ணும்போது நீங்கள் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஹெல்மெட் யூஸ் பண்ணும்போது ஸ்வெட்டிங் ஆகி உங்கள் தலையெல்லாம் வேர்த்துருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் வாஷ் பண்ணிவிட்டும் நீங்கள் அதே ஹெல்மெட்டை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் இருக்கிற நிறைய டேண்ட்ரஃப், நிறைய என்ன சொல்கிறது, நிறையா இது டர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள் ஹேர்க்குள்ளே வந்து மறுபடியும் வந்து செட் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணாலும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பால்னஸ் வரும், முடி கொட்டும். ஹெல்மெட் யூஸ் பண்ணாலே நிறைய பேர் முடி கொட்டும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி தான் இது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நீங்கள் அப்பப்போ ஸ்வைப் பண்ணணும். உங்கள் ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீ கொஞ்சம் வந்து அந்த பழைய டர்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த ஹெல்மெட் பற்றி. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஹேர் ஃபால் நிறையா ஆகுது, எனக்கு என்ன ரெமிடிஸ் போட்டாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னா, நிறைய சொட்டையாகுது, முடி விழுகுது. 90s கிட்ஸ் எல்லாம் நிறையவே ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னே தெரியாது. என்னென்னா, நிறைய பேர் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக ஆனதுக்கப்புறம் சீவணும். அதை விட்டுட்டு ஈரமாக இருக்கும் போதே நீங்கள் வந்து சீப்பை வச்சு சீவிங்க, கரெக்டாக. அப்போது என்னாகும்னா, நீங்கள் ஸ்கேல்ப் வந்து க்ளீனாக வச்சுருப்பீங்க, உங்கள் சீப்பில் இருக்கிற அழுக்கை எல்லாம் மறுபடியும் உங்கள் ஹேரில் போய் செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை ஆகும், ஃப்ளாக்கி ஆகும், டேண்ட்ரஃப் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான். பேடல் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் அதுலேயும் நிறைய வந்து அப்சர்வ் ஆகும். என்ன சொல்கிறது, நிறையா சின்ன சின்ன மைன்யூட்டான ஒரு டேண்ட்ரஃப்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. பட் ஈரமாக இருக்கும் போதே எப்போவுமே வந்து ஹேரை நீங்கள் சீவவே கூடாது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸை வந்து நீங்கள் ரொம்பவே அவாய்ட் பண்ணணும். அதனால் நிறைய நிறைய உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹேர் கலரிங், ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரேராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உடன் ப்ரஷ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதில் தான் யூஸ் பண்ணியே ஆகணும். பிகாஸ் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து உடன் ப்ரஷ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் என்னென்ன யூஸஸ் இருக்குது அப்படின்னா, நிறையா அவங்க ஸ்கேல்ப் வந்து ஜென்டலாக வந்து நல்லா கோம் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நிறையா ஹேர் ஃபால் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணிவிடும். பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே அதை வந்து சரி பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம பெரியவங்கள்லேருந்து முன்னாடிலாம் சொல்லுவாங்க இல்லையா, உடன் கோம் யூஸ் பண்ணி. இப்போ அகைன் அண்ட் அகைன் மறுபடியும் அதே தான் வருது. இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் எக்ஸ்டர்னலாக பண்ணுற விஷயங்களை விட இன்டர்னலாக நிறையா விஷயம் நீங்கள் எடுத்துக்கணும். எக்ஸ்டர்னலாக ஃபேஸ்க்கு நீங்கள் என்ன போட்டாலும் சரி, என்ன ஃபேஷியல் பண்ணாலும், க்ரீம்ஸ் போட்டாலும் அது வந்து எனக்கு பிரைட்னஸ் இல்லை அப்படின்னா, அதுக்கு நீங்கள் இன்டேக்காக எடுக்கிறது ஒரு ரீசன் தான். இன்டேக்காக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களோ அது நீங்கள் எக்ஸ்டர்னலாக பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அப்படியே குறைச்சிரும். ஸோ டொமேட்டோஸ், கேரட்ஸ், ஆல்மண்ட்ஸ் இது மாதிரி நிறையா விட்டமின் பி ரிச் ஃபுட்ஸ் வந்து டேண்ட்ரஃபை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து விட்டமின் பி ரிச் ஃபுட்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. போமோக்ரெனேட், அப்புறம் கிரேப்ஸ், ஆல்மண்ட்ஸ், அப்புறம் தால்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. ஃபிஷ் அப்புறம் மாதிரி நிறையா வந்து நேச்சுரலான ஃபுட்ஸ் வந்து டெய்லி இன்டேக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக இன்டர்னலாக க்யூர் பண்ண ஹெல்ப் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வாட்டர் குடிச்சு நல்லா உங்கள் பாடி ஹைட்ரேட்டடாக வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு வராது. ஹேர் ஃபால்னு இல்லை, டேண்ட்ரஃப்னு இல்லை. நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வாட்ரு ஒரு மெடிசனே போதும். நீங்கள் அந்தளவுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க.
அண்ட் நைட் டைம்ஸ் வந்து டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வீக்லி ட்வைஸ் இல்லைனா ஒன்ஸ் அது யூஸ் பண்ணுங்கள். ஆலிவ் ஆயில் லைட்டாக ஹீட் பண்ணி உங்கள் ஹேருக்கு வந்து நைட்டில் ஃபிங்கர்ஸில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு படுத்துக்கோங்க. மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து க்யூர் பண்ணும். டேண்ட்ரஃபாக இருந்தாலும் சரி, ஹேர் ஃபாலாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து க்யூர் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து அதர் டூ ரெமிடிஸை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் கோகனட் ஆயில் ப்ளஸ் கேஸ்டர் ஆயில் ரெண்டுமே உங்களுக்கு வேண்டிய உங்கள் ஹேருக்கு வேண்டிய அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு, வார்ம் ஹீட் பண்ணிவிட்டு, நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணோம் இல்லையா அது மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு, அதில் ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் நல்லா பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி மார்னிங் வாஷ் பண்ணிவிடுங்க. இது ஒரு ரெமிடி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, வெந்தயத்தை வந்து நைட்டே ஊற வச்சுருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ப்ளஸ் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் வந்து நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து நீங்கள் அதை அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஊற வச்சுட்டு மார்னிங் அந்த வாட்டரோட சேர்த்து நீங்கள் வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை ஆட் பண்ணாமல் இருந்தாலும் சரி, அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த பவுடர் வந்து நான் எதுக்காகன்னா, நான் ஷாம்புக்கு பதிலாக இந்த ஹெர்பல் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, பச்சை பயிறு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் வெந்தயம் வந்து 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி சளிச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், உங்கள் ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதை டெய்லியே ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணுறேன், அப்பப்போ ஹேர் ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஹேர் ஷாம்புவை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பவுலில் வந்து நீங்கள் ஒரு உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் அந்த பவுலில் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் நல்லா சோக் பண்ண விட்டுருங்க. நீங்கள் குளிக்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடரை கொஞ்ச நேரம் வந்து சோக் பண்ண விட்டுருங்க. சோக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது நீங்கள் ஷாம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதில் நுர வருமா அப்படின்னு கண்டிப்பாக டவுட் இருக்கும். பிகாஸ் இதில் வெந்தயம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபோயம் மாதிரி ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் ஸ்கேல்பை வந்து ரொம்பவே க்ளீன் பண்ணும். ஸோ இதை நான் என் ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணுறேன், அப்பப்போ நான் வந்து இதை ஷாம்பு மாதிரியும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரெமிடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் இதுதான் என்னோட ஹேரோட நேச்சுரல் ஷைனிங். அதை காமிக்கிறதுக்காக தான் நான் சன்லைட்டில் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கும்போது அப்பப்போ இந்த மாதிரி பவுடர்ஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணால் உங்கள் ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஃபாஸ்டராக ஹெல்ப் பண்ணும். ஸோ பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற ரெமிடிஸ் எல்லாமே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கொடுத்துட்டு அவங்க ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கு நல்லா இல்லை ஃபீட்பேக் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரெமிடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் சொன்ன அந்த 2 ரெமிடியும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஹேர் ஃபால்ஸ், டேண்ட்ரஃப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி உங்கள் ஹேர் வந்து நல்லா பூஸ்ட் ஆகி ரீக்ரோத் ஆகும். அண்ட் என்னோட ஷைனிங்னஸ்க்கும் அண்ட் வால்யூமினஸ் இல்லை சாரி, நான் ஹேர் சீரமில் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நான் வந்து இந்த ஜான்சன்ஸ் பேபி ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோட ஸ்பிளிட் எண்ட்ஸை ரொம்பவே க்யூர் பண்ணுது அண்ட் ஷைனிங்காக இருக்கும். இது ஆயில் மாதிரி பிசுபிசுன்னு இருக்கும், அதனால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு இருக்கிறவங்க இது ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போனால் ஷைனிங்காக இருக்கும். அண்ட் ரொம்பவே வந்து சீரம் மாதிரி நான் எஃபெக்ட் இருக்கும், ஆயில் நீங்கள் அப்ளை பண்ண ஃபீலே இருக்காது. ஸோ மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.